ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து மண்டே. இன்னைக்கு வந்து ரொம்ப 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 பிஸியான ஒரு மார்னிங். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து ப்ராக்டிக்கல் டியூட்டி போட்டுட்டதுனால ஸோ 6:30 அவர் கிளம்பிட்டார். ஸோ ரொம்ப குயிக்காக நமக்கு வந்து லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனால் வந்து அவர் லன்ச் இன்னைக்கு பேக் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுட்டு மட்டும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஏன்னா வந்து அங்கே ஸ்கூல்லேயே வந்து லன்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அது வந்து ரூல்ஸு. ஸோ மார்னிங் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இங்கே பிடிச்சிட்டாரு. பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பாடு தான் சாப்பிட்டாரு. ஓகே, இன்றைக்கி வந்து என்ன குழம்பு வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணி பருப்பு போட்டு குருமா வச்சேன் நான், ஒயிட் ரைஸ், அப்புறம் தோசை மாவு, ரெண்டுமே காலையில் ஒரு தோசை, அப்புறம் வந்து கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாரு. ஏன்னா வந்து மார்னிங் டைமில் வந்து தோசை சாப்பிட்டு போனோம்னா ரொம்ப லேசியாக இருக்கும் அப்படின்ட்டு. சாப்பாடுனா ஏன்னா ஒரு 1:00 வரைக்கும் அவங்களுக்கு வேல்யூஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து சாப்பாடே சாப்பிட்டுக்கிறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன். இப்போ நாங்கள் மார்னிங் வந்து என்னென்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரீகப் மாதிரி மட்டும் பார்த்துக்கலாம். ஓவராலாக டீட்டெயிலாக வந்து நான் குழம்பு வைக்கிறத காட்ட முடியல, பிகாஸ் வந்து உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப ஏர்லியராக செஞ்சிட்டதுனால. சத்தியமாக கேமரா வச்சுன்னா 1 hour மேலே ஆகிடும். அப்புறம் அவருக்கு லேட் ஆகிடுச்சுன்னா அவர் இன்னும் 1 hour வேறு ட்ராவல் வேறு பண்ணணும் இங்கேருந்து வீட்டிலேருந்து. ஸோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செய்ய வேண்டியதாக போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து அடுப்பில் வந்து தோசைக்கல் போட்டிருக்கிறேன். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து கொஞ்சம் மாவு வந்து இருந்தது, ஆட்டி வச்ச மாவில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்து காட்டுறேன். ஆட்டி வச்ச மாவில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. நான் கொஞ்சம் வெங்காயம் கூலிங்காக இருந்தது அதனால் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் போட்டு அப்படியே வச்சுருக்கிறேன் நான். இப்போ இது ஒரு 2 தோசை வரும், இது நமக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் ரைஸ் ரெடியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி குழம்பு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பட்டாணி குழம்பு இது, குருமா இல்லை, சாரி, பட்டாணி குழம்பு. சூப்பராக நல்லா செம்மையாக இருக்கும். நீங்கள் பரோட்டா, தோசை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா, சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். வச்சாச்சு, தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வச்சுருக்கிறேன். நல்லா பட்டாணி போட்டு நல்லா வச்சுருக்கிறேன் கலகலன்னு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நான் இன்றைக்கி வந்து 1 tumbler தான் போட்டேன், 1 tumbler தான், ஏன்னா மார்னிங்க்கு மட்டும் போட்டேன் நான். டிஃபனுக்குன்றதுனால தான் கொஞ்சம் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் லிக்விடாக வச்சுருக்கிறேன், கொஞ்சம் லிக்விடாக வச்சுருக்கிறேன், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இன்னத்த ரெசிபி. பாப்பாக்கெல்லாம் லன்ச் கொடுத்து விட்டாச்சு, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து அடை மாவு மாதிரி மாவு இருந்துச்சு. சரி, லாஸ்ட்டாக வெங்காயம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிட்டோம்னா தோசை சுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கல் வந்து காஞ்சிருச்சு, நம்ம வந்து கொஞ்சம் இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிற குழம்புக்கும் இந்த தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இது இல்லைனாலுமே வெறுமே இது வெங்காயம் கருவேப்பிலை போட்டிருக்கிறதுனால செம்மையாக இருக்கும். பனியாக இருந்தால் செய்யலான்னு நினச்சேன், ஆனால் ஆயிலியாக இருக்குது, காலையிலேயே வேணாம் அப்படின்ட்டாங்க. தோசை போடலான்னு நினச்சேன், அதுவும் ஒரு தோசை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வேண்டாம் எனக்கு ரைஸே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இப்படி தான் இன்றைக்கி காலையில் போச்சு. திடீர்னு நம்ம வீட்டில் வந்து பிளான் மாற்றிடுவாங்க, அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஓட்டிக்கணும். இப்போ லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். லைட்டாக நல்ல தோசை வந்து அந்த பக்கம் வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ ஒரு பக்கம் இப்போ லைட்டாக திருப்பி போட்டலாம். காலையில் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. தோசை பட்டாணி குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லா வேகட்டும். நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான தோசை ரெடி ஆகிடுச்சு வித் ஆனியன். ஓகே, இன்னும் ஒரு தோசை போட்டுக்கலாம், அவ்வளோதான்.
செம்மையாக இருக்கும். இதுக்கு வெறுமனே ஒன்றுமே இல்லை, வெல்லம் கூட வச்சு சாப்பிட்டாலும் கூட சூப்பராக இருக்கும். வெல்லம், நாட்டு சக்கரை, பனஞ்சக்கரை எது வச்சாலும் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். பெஸ்ட் காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி தான். நல்லா கொஞ்சம் காரமாக தேங்காய் சட்னி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம குட்டீஸுகளுக்கு வந்து காரம் இருந்ததுன்னா பிடிக்காது. ஸோ வந்து நமக்கு குருமாவே இருக்குது, சாரி குழம்பே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். அது அப்படியே பட்டுன்னு தெரிக்குமா, அதனால் கொஞ்சம் மெதுவாக திருப்பி போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். கொஞ்சம் திக்காக போடுறதுனால நம்ம லைட்டாக அப்படி அங்கங்கே அங்கங்கே ஒரு ஓட்டை போட்டு விட்டுட்டோம்னா தான் நல்லா வேகும். சூப்பராக நம்மளுடைய தோசை காலையில் வந்து நான் இப்போ ரெண்டு தோசை குருமாவோட சாப்பிட போகிறேன். குருமா குருமானே வருது, சாரி குழம்போட சாப்பிட போகிறேன். ஓகே, இப்போ வந்து மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாவு கலவை தான் தோசை மாவு இருந்துச்சு, சரி அதையும் போட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்து போட்டாச்சு. ஓகே, இதையும் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், இதுக்காக மறுபடியும் தோசைக்கல் ஆன் பண்ணி கல் சூடு பண்ணி கேஸ் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு இந்த ஒரு தோசையும் சுட்டாச்சு. இப்போ வந்து நம்மளுடைய சூப்பரான நம்மளுடைய தோசை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து பட்டாணி குழம்பு ஊற்றிக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பட்டாணி குழம்பு போட்டிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் கூட இது வந்து இன்னொரு நாள் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செம்ம வாசம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வச்சிட்ருக்குது. சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, நம்மளுடைய சூப்பரான தோசை மற்றும் பட்டாணி குழம்பு வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லவே வேண்டாம், நல்லா தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். இன்றைக்கி இதுதான் வந்து மார்னிங் அண்டு லன்ச் இது. ஏன்னா அவர் வந்து வெளியில் போயிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்று நம்ம வந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு செய்யறக்கெல்லாம் இல்லை. பிகாஸ் வந்து நிறைய அப்புறம் மீதமாகி போயிடும். ஏன்னா நான் குழந்தைங்கெல்லாம் என்ன ஒன்று ரெண்டு அவ்வளோதான் சாப்பிடுவோம். இன்றைக்கி ஒரு டம்ளர்னால ஒரு பெரிய டம்ளரில் ரைஸ் போட்டேன், அவ்வளோதான் வந்து அதே வந்து கொஞ்சம் நிறைய மீதம் இருக்குது. ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஒரு டம்ளர் ரைஸ் போட்டேன்னு சொன்னால் அதிலே பாருங்கள் இவ்வளோ சாப்பிட்டது போக இவ்வளோ இருக்குது. இது எங்களுக்கு மத்தியானத்துக்கு போதும், ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டேன் நான். குக்கர் ஒன்று தான் இருக்குது, மற்ற எல்லா பாத்திரத்தையும் நான் வந்து கையோடு வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. குட்டீஸ் வந்து சின்னது வந்து தூங்கிட்டுருக்குது இன்னமும். மணி வந்து இப்போ 9 போகுது, ஆனால் பாப்பா வந்து தூங்கிட்டுருக்குறா. பெரிய பாப்பா ஹஸ்பண்டெல்லாம் கிளம்பியாச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு நம்மளுடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி இதுதான் லன்ச் மெனு, வேறு எதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக டேஸ்டியாக பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்டுட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ பார்த்துட்டு ஒரு தேங்காய் தொட்டி எடுத்து அது அவங்க வந்து இந்த கிராஃப்ட் ஒர்க் மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணுறதுக்கு வீடியோ பார்த்துட்டு பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டி ஒன்று எடுத்து அதில் இந்த மாதிரி கலர் பண்ணி உள்ளார வந்து ரெட் கலரில் கலர் பண்ணியிருக்கிறா, வெளியே வந்து க்ரீன் கலரில் இப்படி கலர் பண்ணியிருக்கிறா. அந்த ஹோல்ஸ் எல்லாம் எடுத்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தது இவ்வளோ நேரம் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுதான். ஓகே புட்டு, நீ போய் பண்ணு. பாய் பாய் பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறாங்களாம். ஓகே மேடம், பாய் சொல்லுங்கள் மேடம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன், காஃபி போட்டு வந்து உட்காந்துருக்குறேன். இப்போ அடுத்த வேலை என்னென்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்.
ஆக்சுவலாக இப்போ 12:30 ஆயிடுச்சு, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி ஒரு பிரிஸ்கா ஒரு காஃபி குடிச்சிட்டு வேலைகளை காலையில் வந்து வாஷிங் மிஷின் வந்து ஒரு லோடு போட்டேன், ஒரு லோடு போட்டுட்டு செகண்ட் லோடும் போட்டு அதையும் துவைச்சு காயப்பட்டாச்சு. இப்போ இது வந்து ஃபஸ்ட் லோடு எல்லாமே துவைச்சதை வந்து இப்போ எடுத்து அப்படியே நான் சுட சுட வந்து வெயிலில் காஞ்சிட்டு வந்த உடனே அந்த சூட்டிலேயே நல்லா மடித்து அப்போவே வந்து நான் வந்து பீரோ சேர்த்திடுவேன். நான் இப்படி தான் பண்ணுவேன் நான். இப்போ இது ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் துணியை மடித்து நான் அடியில் வச்சுருக்கிறேன், அதுக்கு மேலே கொஞ்சம் துணியை போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் கட கட கடன் மடிச்சிடுறது தான் ஒர்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டேன்னா அவ்வளோதான், என்னோடய வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக கட கடன் வேலையை முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.